ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு, ஏன்னா வந்து இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து பண்ண முடியல, அதனால் வந்து ஒவ்வொரு வீடியோவும் 10 நிமிஷம் தான் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 11வது க்வெஸ்சன்லேருந்து நான் எடுக்கிறேன். ஸோ டேஷ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஜாயின் த டெக்ஸ்ட், அதாவது ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அண்ட் ஆப்ரேட்டர், அந்த அண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணலாம். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் பிரிண்ட்ஸ் கேரக்டர்ஸ் 7x5 மேட்ரிக்ஸ். இந்த 7x5 மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிரிண்டரும் வந்து பார்த்திங்கன்னா, இது 1 மார்க்கில் நம்ம அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது என்னென்னா என்னன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது தான் பெட்டர். ஒவ்வொரு பிரிண்டரும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரிண்டர் மீன்ஸ் எல்லா பிரிண்டரும் சொல்ல டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்னு சொல்கிறேன். இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரோட மீனிங்கே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அது புள்ளி வச்சு தான், அதாவது கோலம் போடுறதுக்கு எப்படி நம்ம புள்ளி வைக்கிறோமோ அதேமாரி புள்ளி வச்சு தான் ஒரு எழுத்தை உருவாக்கும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்த பஸ்ஸில் ட்ரெயின் டிக்கெட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டர்லாம் டாட் மேட்ரிக்ஸ் தான். அந்த டிக்கெட்லாம் எடுத்து பாருங்களேன், புள்ளி புள்ளியாக தான் இருக்கும். இப்போ 5x7 அப்படின்னா 5x7 அப்படின்னா இது அந்த அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 லைன் இருக்கும். ஸோ 7 பாயிண்ட்ஸ் இருக்கும், 5 பாயிண்ட் இருக்கும், 7 லைன்ஸ் இருக்கும். அப்போ இதுக்குள்ளார ஒரு எழுத்தை உருவாக்கிடலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த பிரிண்டரை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து 5x7x5 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேலே ஒவ்வொரு லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 7 புள்ளி இருக்கும், 5 லைன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளார எந்த ஒரு எழுத்தையும் அடக்கிடலாம். ஒரு இப்போ என்னோடய இப்போ என்ன சொல்கிறது கம்ப்யூட்டர் COMPUTRC இதுக்குள்ளாரே அடக்கிடலாம். ஸோ புள்ளி வச்சு தான் ஒரு எழுத்தை உருவாக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு சீரியல் லைட்டும் சேர்ந்து தானே ஒரு வந்து ஒரு எழுத்தையும் ஒரு வேடியும் உருவாக்குது, அது மாதிரி. ஸோ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் பிரிண்ட்ஸ் கேரக்டராக 7x5 மேட்ரிக்ஸ். ஓகேவா? அபாகாஸ் இஸ் த டேஷ் இஸ் த ஃபஸ்ட் மேனுவல் டிவைஸ் ஃபார் ஆடிங் நம்பர்ஸ். ஓகேவா? ஆட் பண்ணுறத ஒரு நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு அது வந்து மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷனுக்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு டிவைஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ்ன்னு சொல் அதான் டிவைஸ் அபாகஸ். ஓகேவா? டேஷ் ரெடியூசஸ் த விண்டோ டு அண்ட் ஐகான் அண்ட் அரேஞ்சஸ் இட் ஆன் த டெஸ்க்டாப். மினிமைஸ் பட்டன், மினிமைஸ் பட்டன்னோட நீங்கள் பெருசாக எதுவும் நினச்சிக்க வேணாம். ஆக்சுவலாக இந்த ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறோம்ல, இப்போ இதில் வந்து பாருங்கள், இதுதான் மினிமைஸ். ஸோ அந்த மினிமைஸ் பட்டனை மினிமைஸ்னு அதுலேயே வந்துட்டு பாருங்கள், மினிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகிடுது, மினிமைஸ் ஆகிடுது. ஸோ அந்த மினிமைஸ் பட்டனில் தான் டேஷ் ரெடியூசஸ் த விண்டோ, ஆக்சுவலாக இதுதான் விண்டோ. ஸோ ஒரு விண்டோன்னு சொல்கிறோம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா விண்டோ மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல். ஓகேவா? ஒரு வீட்டுக்கு எப்படி ஜன்னல் இருக்கோ அதேமாரி கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு விண்டோவும் ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு விண்டோ ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொரு விண்டோலையும் நம்ம ஒரு ஒரு வேலையை செஞ்சு வச்சுருப்போம். ஸோ இது ஒரு விண்டோன்னு சொல்லலாம். ஸோ அந்த விண்டோ மினிமைஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணலாம், அதாவது சுருக்கலாம். அதாவது இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ், கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறது, தேவைப்பட்டால் வெளில எடுத்துக்கிறது. இதே வந்து மேக்ஸிமைஸ், அதாவது சுருக்கலாம் விரிக்கலாம். இது வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் இதுலேயே 3 கொஸ்டின்ஸ் வந்தது. விச் பட்டன் இஸ் யூஸ் டு மினிமைஸ் த விண்டோ அப்படின்னா இந்த இது தான். ஸோ விச் பட்டன் இஸ் யூஸ்டு, விச் பட்டன் வராது, டேஷ் ரெடியூசஸ் த டேஷ் கா டேஷ் மினிமைஸ் ஆர் மேக்ஸிமைஸ் யூஸிங் த அப்படின்னா இந்த மாதிரி என்னது ரீஸ்டோர் டவுன் ரீஸ்டோர் பட்டன்னு கூட சொல்லலாம். அதுக்கு ரீஸ்டோர் ஆப்ஷன் கூட மீனிங் இருக்குது. டேஷ் ரெடியூசஸ் த விண்டோ அண்ட் ஐகான் அண்ட் அரேஞ்சஸ் இஸ் ஆன் த டெஸ்க்டாப், மினிமைஸ் பட்டன் தான். ஓகேவா? டேஷ் இஸ் த ஷார்ட்கட் கீ டு காப்பி, அதாவது காப்பி அதாவது ஷார்ட்கட் கீஸ் மட்டுமே தனியாக ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை நான் முடிஞ்சால் எடுத்து போடுறேன். ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் பிக்கு பேஸ்ட்டு, கண்ட்ரோல் வி வந்து பார்த்தீங்கன்னா கட்டு, சாரி கட்டு ஒரு என்னன்னு தெரில, நான் பார்த்து சொல்கிறேன். கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட்டு தான், கண்ட்ரோல் பி வந்து பிரிண்ட்டு, சாரி கண்ட்ரோல் சி வந்து காப்பி, கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட்டு, கண்ட்ரோல் பி பிரிண்ட்டு. ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் வந்து கட்டு. ஸோ அது அது வந்து ஒரு தனி லிஸ்ட்டே இருக்குது, A to Z வந்து தனி லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அது தனியாக பார்ப்போம். ஸோ டேஷ் இஸ் த ஷார்ட்கட் கீ டு காப்பி அப்படின்னா காப்பி தான். ஸோ இது ஈஸியாக ஐடென்டிஃபை, இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுவே ஈஸியாக தான் இருக்குது. சி மீன்ஸ் காப்பி, பி மீன்ஸ் பிரிண்ட்டு, ஸோ எக்ஸ் மீன்ஸ் கட்டு. ஸோ அது மாதிரி வந்து அந்த அந்த முதல் எழுத்துலேயே அதனுடைய அர்த்தம் வந்துடும், அதனால் கவலைப்பட தேவையில்லை, ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சார்ட் அண்டு கிராஃப்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் இன் டேஷ் அண்டு டேஷ்.
மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஸோ சார்ட்டும் கிராஃப்ஸு, சார்ட்டும் கிராஃப்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து எது எதில் இருக்குது அப்படின்னா எக்ஸல்லையும் ஓப்பன் ஆஃபீஸ்லையும் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தது வந்து எம்எஸ் ஆஃபீஸு, அதாவது சாரி வேர்டு. ஸோ எக்ஸலில் போனீங்க அப்படின்னா, எக்ஸல் என்கிட்ட இருக்குது நம்ம எடுத்து இப்போ காட்ட முடியாது, எக்ஸலில் போனீங்கன்னா சார்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நான் காட்டுறேன். எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸல், ஸோ எக்ஸலில் போனீங்கன்னா இந்த சார்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சார்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சார்ட் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றும் இப்போ இது வந்து காலம், லைனு, பை, பார, ஏரியா, அதர்ஸ், இதெல்லாம் சார்ட் ஆப்ஷன். இந்த சார்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாட்டடிக்ஸு, மக்கள் தொகை கணக்கீடு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸலில் போய் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கால்சியில், ஸோ சார்ட் அண்ட் கிராஃப் ஃபீச்சர் எதில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா எக்ஸல்லையும் இருக்குது, ஓப்பன் ஆஃபீஸ் கால்சிலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்படி தான் நம்ம படிக்கணும் நம்ம எல்லா விஷயம். இப்போ எக்ஸல்லேருந்து கேள்வி வருது பாருங்கள், அப்போ எக்ஸலில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ போல்டு, இட்டாலிக்கு எதில் இருக்குது, இன்செட்டில் என்னென்னலாம் இருக்குது, சார்ட் ஆப்ஷன் எதில் போனால் இருக்கும். ஸோ விச் ஆப்ஷன் இஸ் யூஸ் டு கெட் த சார்ட்டு அப்படின்னு சார்ட் இன் எக்ஸல்னு கேட்டாங்க அப்படின்னா இன்செட் ஆப்ஷன். ஸோ இதே வேர்டுலேயும் கேட்டிருக்காங்க, இன்செட் ஒரு டெக்ஸ்ட்டை இன்செட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆப்ஷனுக்குள்ளார போவீங்க அப்படின்னு டேஷ்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்செட் ஆப்ஷன். ஸோ வந்து நம்ம இந்த ரிவைஸ்டு கொஸ்டின்ஸையும் படிக்கணும். அட் ஏ டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ என்ன மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, அப்போ அது சம்மந்தமாக எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம் நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னேன், சார்ட்டு. ஸோ அடுத்து டேஷ் கண்டெயின் த எக்ஸ்ட்ராக்டட் டேட்டா ஃப்ரம் த டேபிள் ரிசல்ட்டிங் ஃப்ரம் குவாரி. அப்போது டைனாசெட்டு சரியா, யா டேஷ் கண்டெயின் த எக்ஸ்ட்ராக்டட் டேட்டா ஃப்ரம் த டேபிள் ரிசல்ட்டிங் ஃப்ரம் குவாரின்னா டைனாசெட்டு. குவாரிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா அக்சஸில் இருக்குது. ஸோ அக்சஸில் போனீங்கன்னா அந்த குவாரிங்கிறது இருக்கும் சரியா. HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார், HTMLக்கு விரிவாக்கம் என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா HTML. அதே மாதிரி HTML, HTTP அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அது ஒரு 10 இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் விரிவாக்கம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன் மைக்ரோசாஃப்ட் வேர்டு த டாக்குமெண்ட்ஸ் ஆர் சேவ்டு வித் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? அதாவது எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டில், எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் நிறையா இருக்குது. வேர்டில் போயிட்டு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிங்கன்னா என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும் அப்படின்னா .docx எக்ஸல்ல XLSX அப்படின்னு சேவ் ஆகும். ஸோ வந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் 9, விண்டோஸ் 10 அப்படின்னு ஒவ்வொரு இதில் வரும்போது அது மாறும். ஓகேவா? .xlsxனா அது மாறி XLS அப்படி மாறும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன், இதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன். இந்த புள்ளிக்கு அப்புறம் வருது பார்த்தீங்களா, புள்ளி வச்சு, இதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன்னு சொல்கிறது. எக்ஸ்டென்ஷன்னா அந்த ஒரு இதோட அது என்ன டாக்குமெண்ட்டுங்கிறது எக்ஸ்டென்ஷனோடு சொல்கிறது. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்ன டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? வேர்டு டாக்குமெண்ட்னா இப்படி தான். இது வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வேர்டில் போய்ட்டு ஒரு ஃபைலை சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனோட தான் சேவ் ஆகும். நீங்கள் ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணுவீங்க, அந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணனாலும் அந்த எக்ஸ்டென்ஷனோட சேவ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபைல் பாருங்கள். இந்த ஃபைல் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்க்குறேன், இது என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா JPEG ஃபைலுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஃபைல் என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்கும்னா .docx அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து வந்து ஆன் ப்ரெஸ்ஸிங் டேஷ் க்ளோசஸ் த வேர்ட் டாக்குமெண்ட்டு. அப்போது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா Ctrl+W கொடுத்தாலே அது க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? உதாரணத்துக்கு ஒரு நானே க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன், Ctrl+W அப்படின்னு கொடுத்தா அது என்ன வருது, டி வாண்ட் டு சேவ் த சேஞ்சஸ் த டாக்குமெண்ட். அதாவது இவங்க என்ன கேட்குறாங்க, இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேவ் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. அப்போ SR NO கொடுத்துட்டு, இப்போ உதாரணத்துக்கு நோனு கொடுத்துட்டேன், நோனு கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடுது. ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்டு க்ளோஸ் ஆகிடுது. ஓகேவா? அதனால் வந்து அந்த ஒன் மார்க் எப்படி மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ப்ரெஸ்ஸிங் டேஷ் க்ளோசஸ் த வேர்ட் டாக்குமெண்ட்டு. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா Ctrl+W. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் மூலம் எனக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 10 க்வெஸ்சன் பார்க்கலாம். ஓகே.